ಹರ ಹರ ನಮ ಪಾರ್ವತೀಪತಜೇ ಹರ ಹರ ಮಹಾದೇವ ತಿನ್ಹಾರುಡಯ ಶಿವನೇ ಪೋಟ್ರಿ ಎನ್ಹಾಟ್ಟವರ್ಕಂ ಜರಿವಾ ಪೋಟ್ರಿ ತೆಲಿವು ಗುರುವಿನ್ ತಿರುಮೇನಿ ಕಾಂಡಲ್ ತೆಲಿವು ಗುರುವಿನ್ ತಿರುವಾರ್த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவை சிந்தித்தல் தானே உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புணலைந்தும் காணா மணிவிளக்கே குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஹே ஸ்ரீ குரவே நமஹ. பேரன்பு சார்ந்த நமது ஆன்மீகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய முதற்கண் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, திருச்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோமையானால், நமது ஆன்மீகம் தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மட்டுமில்லாமல் ஜோதிட ரீதியான நிகழ்ச்சிகள், ஜோதிட ரீதியான நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா மாத ராசி பலன்கள், இன்னும் தினராசி பலன்கள், குரு பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள், ஆங்கில புத்தாண்டு பலன்கள், இது போன்ற நல்ல விஷயங்கள். அது மட்டுமல்லாமல் தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொள்பவர்களுக்கு ஜோதிட சந்தேக விளக்கம் அளிக்கப்பட்டும், ஜாதகம் நேரில் பார்க்க வர இயலாதவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் பார்த்து கொண்டும், இந்த மாதிரி பல உதவிகள் நமது ஆன்மீகம் தொலைக்காட்சியின் வாயிலாக பொதுமக்களாகிய தாங்களுக்கு, எங்களுடைய நேயர்களுக்கு வாரி வழங்கி கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2020 ஆங்கில புத்தாண்டு, பிரகஸ்பதே அதிஜதர்யோ அருகாதே திவத்யிமாதிக்கிருது மஜ்ஜனேஷு யத்தேத யச்சவசர்த்த பிரஜா ததஸ்மா சுத்ரவிநந்தேகி சித்திரம் இந்திரபருத்த ஜிகபாகி சோமம் யதா சார்யாதே அவிபஸ்ஸுதஸ்ய தவ பிரணீதி தவ சூரசர்மன்னா விவாசந்து கவயஸ்ஸு ஜஜ்ஞாஹ பிரம்மஜஞானம் பிரதமம் புரஸ்தாத் விசீமதோ வேண ஆவஹ சபுத்னியாது பமாதஸ்ய விஷ்டா சதஸ்தஜோ நிமசதஸ்த விவஹ. பிரம்மாவை அதிதேவதையாக, இந்திரமருத்துவத்தை உபதேவதையாக கொண்ட குருபகவானுடைய பெருங்கருணையினாலே அவருடைய திருவடிகளை வணங்கி, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, 2020 மீனராசிக்கான ஆண்டு ராசி பலன்கள், அதாவது நமது ஆன்மீகம் தொலைக்காட்சியின் வாயிலாக மாத பலன்கள் பார்க்கணும். இது ஆண்டு ராசி பலன்கள், 2020 புத்தாண்டு முதல் 2021 புத்தாண்டு வரை என்னென்னலாம் நடக்கும் இந்த மீனராசிக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டால் குருவுடைய வீட்டில் பிறந்திருக்கிறதுனால ரொம்ப எளிமையானவர்கள், எதற்கும் கவலைப்படாதவர்கள், இறை வழிபாட்டிலே மிகுந்த ஒரு நம்பிக்கையுடையவர்கள், தான தர்மங்கள், ஆசிரமங்கள், அன்னதானங்கள் இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், பலவிதமான முனிவர்கள் இவர்கள்லாம் இந்த மீனராசியில் இருப்பாங்க. ஏன்னா இறை வழிபாட்டில் ரொம்ப இல்லறத்தை விட அந்த இதில் வந்து சந்நியாசத்தில் அதிகமாக மோகங்கள் இருக்கும். ஏன்னா இறை வழிபாட்டில் மிகுந்த ஒரு நம்பிக்கையுடையவர்கள், ரொம்ப இரக்க குணம் கொண்டவர்கள், பிறருக்கு உதவும் சுபாவம் கொண்டவர்கள், கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள், அதுவும் ஆன்மீகத்துறையில் சிறந்திருக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்டி அந்த மீனராசி நேயர்கள்னு பார்த்தா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. தங்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக பாதகமாக என்று பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த ஆண்டு ராசி பலன். அப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 4 ராகு சஞ்சரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சகோதர சகோதரிகள் மூலமாக இடையூறுகள் ஏற்படும், உங்களுக்கு எதிரியாவாங்க, சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் நன்மை பயக்க மாட்டார்கள். அதே சமயம் சகோதர சகோதரிகளுக்கு யாருக்காவது உடல்நிலை பாதிக்கப்படும், ராகு இருக்கிறதுனால ஒரு பெரிய வியாதி உண்டாகி கட்டி வர்றது, கேன்சராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள், வயது சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். 5, 6, 7, 8 சுத்தம், 9 செவ்வாய் பாக்யஸ்தானத்தில், அதனால் என்ன ஆகுனா புதிய மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், இதெல்லாம் நடக்கும். பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் செவ்வாயோட வீட்டிலே பரிவர்த்தன யோகம் இருக்கிறதுனால அதனால் பூமி சம்பந்தமான சகல விதமான நன்மைகளும் தங்களுக்கு ஏற்படும்.
பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானத்தில் பார்த்தா சனி குரு சேர்க்கை. அது வந்து அரசு உத்தியோகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், கெட்ட பெயர் உண்டாகும், அங்கேயும் இங்கேயும் அலைச்சல் ஏற்படும் அரசியல்வாதிகள் இவங்களுக்கு எல்லாருமே. ஏன்னா ஜீவனம் தொழில் ஸ்தானத்தில் குரு சனி சேர்க்கை, புதன் சேர்க்கை, கேது சேர்க்கை, அதனால் ஒரு 50% தொழில் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு நன்மை கிடைக்கும், 50% பிரச்சனைகளும் ஏற்படும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால என்னதான் இருந்தாலும் லாபம் உண்டாகும், விரயம் ஏற்படாது. அதனால் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால நல்ல தனம் பொருள் இதெல்லாம் ஏற்படும். தானியங்கள், குடும்ப விருத்தி, புதிய பொருள்கள் வாங்குதல், எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குதல், வாகனங்கள் வாங்குதல் இவை எல்லாம் ஏற்படும். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தாயாரனுடைய உடல்நிலை சற்று பாதிக்கப்படும், கவனமாக இருக்கணும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். மனோ சங்கடம், மனோகாரகன் மாத்திருக்காரகன் விரயஸ்தானத்துக்கு போயிட்டதுனால மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், மனசஞ்சலம் இருக்கும், தாயார் உடல்நிலை பாதிக்கப்படும். சில பேருக்கு தாயாரனுடைய ஆயுள் பாகத்துக்கும் விரயம் ஏற்படும், அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். பொதுவாக மீனராசின்னு எடுத்துக்கிட்டால் 100% 70% நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்குகின்றது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகளும், அரசியல்வாதிகள் கலைத்துறையினருக்கு 80% நன்மைகளும், பெண்களுக்கு 70% நன்மைகளும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 85% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகின்றது. தாங்கள் முக்கியமாக வழிபட்டு நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமையானால் விநாயகப் பெருமான், ஆனைமுகன், விநாயகப் பெருமானி தினமும் என்று காலையில் 2 அருகம்பல் சாத்தி விநாயகரை வழிபட்டு வந்தோமையானால் இந்த ஆண்டு முழுவதும் தங்களுக்கு ஒரு இனிமையான ஆண்டாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அந்த ஆங்கில புத்தாண்டு 2020 21 டிசம்பர் வரைக்கும் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் பொதுவாக நடக்கும் லோகத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் பார்க்குறோம். அதனை தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் இந்த ஆண்டு நடக்கும், அவர்கள்லாம் என்ன பரிகாரங்கள் செய்யணும், அந்த பரிகாரத்தை செஞ்சால் இந்த ஆண்டு முழுவதும் இனிமையாக இருக்கலாமா, இப்படியெல்லாம் பலவிதமான நன்மை தீமைகளை பற்றி ஆராய்ந்து தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகப்பட்டது இந்த நிகழ்ச்சி. இதில் பொதுப்பலன் அப்படின்னு பார்த்தோமையானால் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தா மங்களகரமான விகாரி வருடம், தமிழ் வருஷத்துக்கு 60 பெயர் உண்டு. இந்த 60ல் இப்போ நடக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னால் விகாரி வருடம் அப்படின்னு பேர். மார்கழி மாதம், மாதங்களில் மார்கழின்னு சொல்லுவாங்க, அந்த தனுர் மாதம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். மார்கழி மாதம் 16ஆம் தேதி, 16th மார்கழி, தமிழ் மாதம் விகாரி வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை என்று இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. 1/1/2020 அந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் பொதுவான பலன்கள், லோகக்ஷேமம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா நல்ல மழை உண்டு என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அதாவது மழை வந்து குறைவாக இருக்குது, தண்ணீர் பஞ்சம் ஏற்படும், இப்படியெல்லாம் சில பேர்லாம் பயமுறுத்தி கொண்டு இருக்கிற வேளையில் இந்த புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறம் நீர்நிலைகள் நிரம்பி வழியும், தண்ணீர் பஞ்சமாகப்பட்டது இருக்காது, எல்லார் வீட்லேயுமே அந்த சேகரிப்புங்கிறது நிறையா இருக்கும், அதாவது நிலத்தடி நீர் அப்படிங்கிறது பெருகும். இப்போது இந்த 2020ல் மழைக்கு பஞ்சமில்லை, நீருக்கு பஞ்சமில்லை, ஏன்னா நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த நீராகப்பட்டது பெருகும், ஆறுகளிலே தண்ணீர் வடியும், தண்ணீர் ஓடும், இப்படியெல்லாம் ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. அதன் மூலமாக தானிய விருத்தி உண்டாகும். மழை பெஞ்சாத்தானே பயிர் விளையும், பயிர் விளைஞ்சாத்தானே தானியம் வரும். பயிரே விளையலை, பட்டினத்தான் சொன்னார், வாடின பயிரை கண்ட போடெல்லாம் வாடினேன் அப்படின்னு. அதற்கு வாய்ப்பில்லாமல் தானிய விருத்தி உண்டாகும், அப்போ பயிர் விருத்தி உண்டாகும். பயிர் விருத்தி உண்டாகும்னா தண்ணி வேணும், நல்ல மழை பெய்யணும். இப்போ நல்ல மழை பெஞ்சால் பயிர் விளையும், பயிர் விளைஞ்சால் தானியம் விளையும், தானியம் விளையும் போது நல்ல வியாபாரம் இதெல்லாம் ஏற்படும், உள்ளாட்சி மாற்றம் ஏற்படும். உள்ளாட்சிக்குள்ள மாற்றங்கள், அதாவது அரே துறை ரீதியாக இலாகாக்கள் மாற்றங்கள் ஏற்படும், யுத்தங்கள் உண்டாகும், அந்நிய தேசத்தினோட யுத்தம் உண்டும், எந்த நாடுன்னு சொல்லக்கூடாது, அதனால் பக்கத்து நாட்டுக்காரங்கள்ட்ட யுத்தங்கள் ஏற்பட்டு மறையும், தீவிரவாதங்கள் பெருகும், திருட்டு பயம் ஏற்படும், பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 2020ல் திருட்டு பயங்கள் அதிகமாக இருக்கும். சோர ஸ்தூல சமாயுக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, சோரர்கள்னால் திருடர்கள், ஸ்தூலம்னால் அதிகரிக்கிறது. அப்போது திருட்டு பயம் ஏற்படும்,
நெருப்பு பயமும் ஏற்படுமா, அக்னி பயம், தீப்பிடிக்கிறது அதிகமாகுமா, அங்கங்கே ஜுவாலையாகிறது. அதனால் எச்சரிக்கையாக இந்த நெருப்பில் கையாளுறவங்க, வேலை செய்கிறவங்க, சமையல் பண்ணுறவங்க, நெருப்பை வச்சு தொழில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா நெருப்பு பயம் அக்னி பயமாகப்பட்டது ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகின்றது. அது மட்டும் இல்லாமல் பெரும் புயல் ஏற்பட்டு மறையக்கூடிய அமைப்பும் உண்டு. போன வருஷம் இந்த மாதிரி கஜா, தானே, வர்தா இந்த மாதிரியெல்லாம் இந்த வருஷமும் புயல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. அதனால் தங்களுடைய பொருள்களை எல்லாம் பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். தடுக்க முடியாத புயலை நாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நாம் இருந்துக்கணும். ஆலய வழிபாடு ஆன்மீகங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகாதவங்க கூட கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும். சுவாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நேரம் உண்டாகும். ஆன்மீகத்துறை சிறந்து விளங்கும். அன்னதான மடங்கள், அன்னதானங்கள் பெருகும், மடங்கள், ஆதீனங்கள் இவங்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை, மக்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு பாதையெல்லாம் தெளிவாக எடுத்து உரைப்பார்கள். அதனால் ஆன்மீகம் சிறப்படையும். அந்நிய தேச மோகம் ஏற்படும். அதாவது வெளிநாட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பொருள்களை வாங்கி குவிக்கிறது. ஒரு 10 சென்ட் இருக்குன்னா 5 சென்ட் இந்தியாவில் இருக்கும், ஒரு 5 பர்ஃப்யூம் வந்து ஃபாரின் இருக்கும். எந்த பொருளுமே இருக்கட்டும், ஒரு சாக்லேட்டாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் எல்லாம் ஒன்றா வச்சுருந்தால் இதைத்தான் விதை எவ்வளோன்னு கேட்போம். அது அந்நிய மோகம், அந்நிய தேசம் இதை விட அது நல்லாயிருக்கும், ஆனால் நம்மளது தான் நல்லாயிருக்கும், ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது நல்லாயிருக்குமோ அப்படி, இதை விட விலையும் அதிகமாக இருக்கும், குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். இப்போ நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தப்போ அங்கேருந்து சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன், வந்து 2 நாள் கூட அது யூஸ் பண்ண முடியல, அதுக்குள்ளே அது கெட்டு போச்சு. ஏன்னு சொல்கிறேன்னா பார்க்க கண் கவரும், ஆனால் அது பிரயோஜனம் இருக்காது. அப்போது அந்நிய தேச மோகம்ங்கிறது அதிகரிக்கும். இந்த ஆண்டு அந்நிய தேசம் போகிறதா இருக்கட்டும், அதனுடைய பொருள்களாக இருக்கட்டும், அதன் மேலே மோகங்கள் அதிகரிக்கும். கலைத்துறை மேம்படும். கலைத்துறைனா என்ன, இந்த என்னென்ன பாரம்பரிய கலை உண்டோ அதெல்லாம் மேம்படும். கரகாட்டம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி அழிந்து போன கலைகள் எல்லாம் இந்த ஆண்டில் டெவலப் ஆகும். யார் இப்போ சில நமக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய வாரிசுகளுக்கு இப்படிலாம் ஒன்று இருந்தது அப்படிங்கிறதே தெரியாது. அப்போ அந்த மாதிரி பழைய அழிந்து வரக்கூடிய அந்த கலைகள் எல்லாம் மேம்பட்டு அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவு கலை பண்பாட்டு வளர்ச்சித்துறை அதிகரிக்கும். கலையில் பார்த்தோம்னா சினிமா, டான்ஸு, இந்த மாதிரி டிவி, அதுவும் எடுத்துக்கலாம். அதுவும் கலைஞர்கள் தான், அவங்களுடைய தொழில் மேம்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அழிந்து போன பழைய கலைகளும் முன்னேற்றம் பெற்று புத்துயிர் பெற்று மீண்டும் திரும்ப வரும். அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு நன்மை ஏற்படும். அரசில் வேலை செய்கிறவங்களுக்கு பணிக்குடை உயர்வு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நன்மை ஏற்படும். நன்மைன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கலாம், அவங்க அவங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அந்த நன்மைகள் ஏற்படும். பெண்கள் முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள் கல்வி அறிவு உண்டாகும், உத்தியோகத்துக்கு வர்றது, பல துறைகளில் சிறந்து விளங்குறது, இதெல்லாம் வந்து இந்த ஆண்டில் வந்து ஆண்களை விட பெண்கள் அதிக சதவிகிதம் முன்னேற்றம் ஏற்படும். பசுவதை தடுக்கப்படும். மெயினாக பார்த்தோம்னா கோ சம்ரக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுமாடு இருந்தால் ஏன்னா பசுவை தான் கோ மாதான்னு சொல்கிறோம். நம்ம தாயாருக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடியது மாதா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தாயார்னு அர்த்தம். அதான் மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்போ அம்மாவை தாயார்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மிருகத்தை நம்ம தாயார்னு சொல்கிறோம், கோ மாதான். என் வீட்டில் செல்லமாக நாய் வளர்க்குறமே டாக் மாதான்னு சொல்லாமல சொல்கிறதில்ல. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தாயார் செய்ய வேண்டிய வேலையை தாயார் வந்து 2 வருஷம் செய்வார் அந்த வேலையை, அப்புறம் விட்டுருவார். நம்ம ஆயுள் பரியந்தம் செய்யக்கூடியது அந்த பசு, அதுதான் கோமாதா. என்ன செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பால், அம்மா 2 வருஷம் தாய்ப்பால் கொடுப்பா, அதுக்கு மேலே குழந்தைக்கு பல்லு முடிச்சிருச்சுன்னா முடிஞ்சது. ஆனால் பசுமாடு டெய்லி நம்ம காஃபி சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றோம், போன்விட்டா, ஹார்லிக்ஸு, ப்ரோட்டீனு, இதெல்லாம் வந்து இந்த குழந்தைக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்குதா? அது அம்மா கூட நம்ம குழந்தைக்கு தான் கொடுக்குறா, என் பொண்டாட்டி கொடுக்குறான்னா என் பையனுக்கோ என்னுடைய வாரிசுக்கு தான் கொடுப்பான். ஆனால் பசுமாடு நம்ம யாரோ பெத்த பிள்ளை, அது கொடுக்கணும்னு என்ன இருக்குது? தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு மீதியை தான தர்மா தான் கோமாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிகரான தெய்வம் எதுவுமே இல்லை. பசுமாட்டில் 33 கோடி தெய்வங்கள் வாழ்வதாக ஐதீகம். அதனால தான் ஒரு நல்ல காரியங்கள், ஒரு கும்பாபிஷேகம், கிரகப்பிரவேசம் இதெல்லாம் பண்ணுனா பசுமாட்டை முதல்ல உள்ள விடுறோம். ஏன்னா எல்லா தெய்வங்களும் வருவதாக ஐதீகம்.
அப்போது அந்த கோ சம்ரக்ஷணம் பசுவதை தடுக்கப்படும். ஒரு பசுவை சம்ஹாரம் பண்ண அடித்தோம்னால் 1000 பிராமணர்களை கொன்ன பாவம் ஏற்படும்னு சாஸ்திரம். பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு பேர் இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகும், பசு பாதுகாக்கப்படும். ஏன்னா நமக்கு யாருன்னே தெரியாமல் எல்லாரும் பிறந்த குழந்தை அத்தனை பேர், இதில் ஜாதி மதம் பாகுபாடு கிடையாது. எல்லோரும் பால் குடிக்கிறோம், பால் குடிக்காதவன் டீ குடிக்கிறான். அந்த 11 மணி ஆச்சுன்னா டீ ஆஃபீஸுக்கு தானாக வந்துடும். சாயந்தரம் அப்படித்தான், டீ காஃபி குடிக்காதவங்க அல்லது பால் போன்விட்டா இப்படி குடிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் குடிச்சுட்டாங்க. அப்போ அதை தரக்கூடியது அந்த பசு. அந்த பசுவை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது முதன்மை. அப்போ அந்த பசு சம்ரக்ஷணமாகப்பட்டது இந்த ஆண்டு நிறைய நடக்கும். பசு வதை தடுக்கப்படும் அப்படின்னு போடுறது. நீர் ஆதாரம் அதிகரிக்கும், பூமிக்கடியில் நீர் ஆதாரம் பெருகுமா. விண்வெளி சாதனைகள் ஏற்படும், அதாவது ஏவுகணைகள் விடுறது, செயற்கைக்கோள் விடுறது, இதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்குமா நம்ம நாட்டுக்கு. அதிகமாக மற்ற நாட்டை விட நம்ம நாடு வந்து பெருமை சேர்க்கும். அதாவது விண்வெளி ஆராய்ச்சி, செயற்கைக்கோள் ஆராய்ச்சி, இராணுவம் சிறந்து விளங்கும், இதெல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் வியாபாரம் பெருகும், வியாபாரிகளுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம், தானிய விருத்தி அடைஞ்சதினால வியாபாரம் பெருகும். தங்கம் மற்றும் பெட்ரோல் எண்ணெய் விலைகள் அதிகரிக்கும். இவையெல்லாம் இந்த ஆண்டினுடைய பொது பலன்கள். பொதுவாக தங்கம், பெட்ரோல், எண்ணெய் வகைகள் இவையெல்லாம் அதிகரிக்கும். இவையெல்லாம் இந்த 2020 ஆண்டிற்கான பொது பலன்கள். மழை பெய்யும், புயலடிக்கும், அக்னி பயம் ஏற்படும், நெருப்பு பயம் ஏற்படும், பெண்கள் முன்னேற்றம் ஏற்படும், பசு வதை தடுக்கப்படும், ஆலய வழிபாடுகள் பெருகும், நீர்நிலைகள் உயரும். பல நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகின்றது. நாம் இதனை தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான 12 ராசிக்கான ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலாபலன்களை நமது ஆன்மீகம் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கின்றோம். எனவே இந்த பொது பலன்களை கண்டுகளித்து தொடர்ந்து அடுத்து வரும் ராசிகளையும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.